தண்ணிக்கங்க. முத வந்தவன் அழுக்கு பயில போயிட்டேன் பொம்பளை பிள்ளை. சரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பரண்டி போடப்படாது. படு 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 படுத்தா படுத்தா. அதே மூணு குட்டி நாலு குட்டி கடந்தா திரும்பி வரும். இது கடைசி குட்டியா இருக்கும். படு படு படு. அது எந்திரிச்சிரும். இப்போதைக்கு அது பக்கத்தில் போக வேணாம். எந்திரிச்சிரும். எந்திரிச்சுன்னா உலட்டிக்கிட்டு இருக்கும் பாவம்ல. அதே குட்டியை வந்து இப்படி தலகால திரும்பி வரும்போது கடைசி குட்டி வரும். அதான் பிடிச்சா தேங்கும். இருந்தாலும் நம்ம வீட்டுகளில் உள்ள குட்டியை விட இது பொடி குட்டியாக தான். நாலூட்டி ஆடு ஓட்டது மாதிரி பொடி குட்டியாக இருக்கா? நாலூட்டி ஆடு நல்லா போட்டுச்சு குட்டி. இது ஆளுதான் வளர்ப்பு, குட்டி வளர்ப்பு இல்லை, ஆடுதான் நல்லா இருக்கு. பார்ப்போம்னா எத்தனை பேர் குட்டி, எத்தனை குட்டி வச்சுருக்கேங்கன்னு தெரியலையே. வயிற்றுக்குள்ள ஒத்த காம்பு நல்ல காம்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கு. ஒரு காம்பு அடிப்பட்ட காம்புனால பால் கொடுக்கறது இன்னும் நாலு வைக்கல. குட்டியில் முடி இதாக இருக்கும். வெளியிலையும் போல வெள்ளவனோட அடிச்சு வளர்ப்பு. சில ஆடு வந்து உடம்ப வளர்க்கும். நம்மதான் இப்போ எட்டே ஒரு தாடு எட்டே ஒரு தாடுங்கிறோம். நம்ம போட்டு நம்ம காட்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அங்கிட்டு ஆடுலாம் பற்றிட்டு போகும்போது பார்க்கவே அழகாக இருக்கு. எவ்வளோ பெரிய கிடையாது, எத்தனை வற்றி போச்சு. அதான் நம்ம பக்கம் செட் ஆக மாட்டேங்குது. அது எல்லா மரம் செடிகள் எல்லாத்தையும் கடிச்சு தீங்குது. அதனால அதுகளுக்கு வளர்ப்பு கிடை. என்னடா இவ்வளோ லேட்டாக இருக்கியா? சீக்கிரம் போடுங்கடா. சீக்கிரம் லேட்டாக போட்டாலும் சித்தி வந்து வீடியோ ஒருத்தர் யூடியூப்பில் போடணும். கிடைக்காத கிடைக்காத. ஏய் பத்துடா தம்பி, அதை பத்து ஊரா விட்டு பிள்ளை. உன் பிள்ளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. போடுத்தா எந்திரிச்சேனா எப்படி எந்திரிக்க கூடாது. சரி சரி படு படு படு. படுமா படு படு. முகம் முடியோட தான் வரும். சரி கழுவிக்கலாம். வேர்த்து இருக்கு காலு. அதுக்குள்ள அவங்க பால் குடிக்க எந்திரிக்கிறேன். இப்படி வரும் எந்திரிச்சிருமா எப்பவுமே. சரி 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 சரி. மறந்தாச்சு. ஆர்வம் கோளாறு விட்டு போச்சு.
அந்தாடி பெருமாளே நஞ்சு உயிர் வாங்க இப்படி இழுத்தா பாவம்ல. சந்தையில் வாங்குற பொருள் இப்படித்தான் போல, நல்லதும் அமைஞ்சாலும் அமைஞ்சிடும், நமக்கு இப்படி பொருளும் அமைஞ்சாலும். அதே காலு கொழும்பு நேசம் பெரிய பெரிய குட்டியா பார்த்துட்டு பொடி குட்டி பக்கம் வேணும்னு இருக்கு. பூனை குட்டி போட்ட மாதிரி, மாடு குட்டி போட்ட மாதிரி இல்லை. ஏய் படுத்தா ஒரே வாட வா, அம்மா தெரியல அப்படி வாட வாட படு படு, மகள காலில் மீதி தலகால மாறி வருது, கா மாறி வருது. ஏ பெருமாளே பெருமாளே, கொஞ்சம் பரவாயில்ல. சுத்தி வரும்போது போடும் நீ வீட்டுல உட்காந்துச்சவனே முடிச்சிருந்து அமைதியா உட்காந்து ஓடி வர்றியடா அம்மாச்சி போன்ல சொல்லவுமே. போ கதவ திறந்துட்டு போ. ஆம்பளை பைய பயந்தா எப்படி? கருப்பு குழவி வராத அம்மாச்சி சொல்லிடுச்சு. என்னடைய தலகால சுத்தி கிடக்க, பேசினாலே அது போடாது. உலகத்தையே சுத்தி இருக்கடா குட்டி உடம்புல. இது காமாரிதான் கிடக்கு, காமாரிதான் வருது குட்டி பூரா. ஆம்பளை போயிட்டா மகன் பிறந்திருக்கார், இரண்டு மகள் ஒரு மகன், அவ்வளவுதானா நேரம் வச்சிருக்கீங்களா?
பாருங்கடா பாருங்கடா ஒரு காம்ப வச்சுக்கிட்டு பால் வாங்கி ஒத்த காம்ப வச்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கலக்கா அதிகமான பிள்ளைகள போட்டா எப்படி போதும் போதும் அவுத்துட்டீங்களோ நீங்க அவுத்தா நிக்கீங்க மொத வந்தவன் அழுக்கு பயில போயிட்டேன் பொம்பளை பிள்ளை சரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வந்திருக்காங்க ரெண்டு மகாலட்சுமி மகாலட்சுமி மட்டும் சொல்றீங்க ஈசன் வந்து ஈசன் வந்திருக்கா ரெண்டு பேரும் வந்திருக்கா சீ சொல்லக்கூடாது பாவம் உன்னை மாதிரி தானே அதுவும் ஆமா அப்ப சீ சொல்ல உன்னை நாங்க சீன்னு சொல்லியிருந்தா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அது நான் உன்னை மாதிரிதே இங்கிட்டு வா சீ சொல்லாத பார்த்தா சொன்ன ஹேய் கொடி நீங்க பிறையா கொடி வந்துச்சுல இல்லையா இந்த இது அப்படி கால்ட்டு அப்படியே தள்ளி போடுது எட்டி போடுப்பா வெயில் கூட போட்டுப்பா ஏடா போன திங்க பொறியா